டிடிஐவி பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். மணிரத்னம் சாருடைய ப்ரொடக்ஷன்ல ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற படம் தான் வந்து நவரசா. இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் சார், ரேவதி மேம், அதித்தி பாலன், சூர்யா சார், அந்த மாதிரி நிறைய ஸ்டார் காஸ்ட் உள்ளார இருக்கு இல்லையா. இதுல முக்கியமாக வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கதைன்னா வந்து நம்ம சூர்யா சாருடைய கதை தான். நம்ம கௌதம் மேனன் சார் வந்து டைரக்ட் பண்ற கிட்டார் கம்பி மேலே நின்று இந்த படத்தை தான் அதிகமான ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பற்றி கௌதம் மேனன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. வாரணமாயிரம் படத்துடைய கதை என்ன, சூர்யா சாருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடும், அதுக்கப்புறம் அவர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகி அதிலிருந்து தன்னையே தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி வெளியே எடுத்து மிலிட்ரிக்கு போவார் இல்லையா. மிலிட்ரிக்கு போய் தன்னுடைய லைஃப்பை மாற்றிப்பார். ஒருவேளை சூர்யா சார் வந்து மிலிட்ரிக்கு போகாமல் ஒரு கிட்டார் ஆர்டிஸ்டாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் கதை அப்படின்றது தான் வந்து கிட்டார் கம்பி மேலே. ஆமாம், அப்படின்னா கண்டிப்பாக ரொமான்ஸ்க்கு பஞ்சம் இருக்காது. நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா நவரசா படத்து மேலே இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா. நானும் கூட எப்படா ஆகஸ்ட் 6 வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி யோகே, நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அந்த நவரசாவில் இருக்கிற அந்த 9 படத்தில் எந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நவரசா படத்து மேலே இருக்கிற உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் டிடிஐவிஎன் டீம். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.